இருப்பா முட்டை முட்டை கண்ணு. முனியம்மா கொஞ்சது ஓவர் அம்மா, நான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. நீ இப்ப போன் பேசிட்டு இருக்கா? ஐய அம்மா. ஆ வாங்கத்த வாங்கத்த. ஆமாமா வாங்கத்த வாங்க. இதே பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கேன், வாங்கத்த வாங்க. இந்த வண்டியா மூணு என்ன அழகா இருக்கு, நாலு வீல் வச்சிருக்கு, சூப்பரா இருக்க. அம்மா எங்க செலக்சன்ல, அதுவும் யா செலக்சன்ல அதான் இப்படி இருக்கு. நான் அட்வான்ஸ் கொடுக்கறது ரூபாயோட நமக்குள்ளே வந்தே, ரூபாயை கொடுத்து புக் பண்ணிடுவோமா? நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா வண்டியை? தாராளமா எடுத்துட்டு போலாமா. ஓனர் கிட்ட பேசணும் ஆண்டி. அப்ப ஓனரை கூப்பிடுமா, பேசுவோம். வீட்ல ஒரே பிரச்சனை, சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணு தானே, உனக்கு யாருமா சொல்ல சொன்னது அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? நான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் அதுக்கு தெரிய கூடாதுன்னு. தியானம் யாராவது சொல்லுவாள? அவ வீட்டுக்கு வந்தா இந்த பார்வதி இருக்காவல்ல, உளறிட்டாவ. சரி விடு, நம்ம வெற்றியும் நம்ம வளர்ச்சியும் யாரையும் தடுக்க முடியாதுமா. பிச்சுமணி நீ போய் ஓனரை கூட்டிட்டு வாமா, அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிருவோம். அத்தை இந்த ஐபோன் அதுக்கு உள்ள வைங்க, ஆப்பிள் போன் எல்லாம் வச்சிருக்காங்க, அப்புறம் இந்த கடை எதுக்குன்னு சொல்லிட்டு தர மாட்டாங்க. அப்படியா? ஏ முனியம்மா, அது ஒண்ணு ஆப்பிள் போன் கிடையாது, சாதா டப்பா போன். அதுக்கு பின்னாடி ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிருக்கேன். உரைக்காத, அப்புறம் கடை கிடைக்காது, பாத்துக்க. ஓனரை கூட்டிட்டு வரேன் ஆண்டி, நின்னுக்கோங்க. வண்டி கிடைக்கணும்டா எனக்கே, பொறுமையாட்டு. உன் வாய்க்கெல்லாம் உனக்கு மூஞ்சி மூஞ்சி நாலு தந்துகிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. எந்த பக்கத்துல பஸ் ஏறி போச்சு? குட்டக்காளியல் வெள்ளம் ஸ்பீடா ஓடு அழுவேன். இந்த நெட்டகால வச்சுக்கிட்டு நான் ஸ்பீடா ஓட முடியல. 1000 பஸ் போக, விழுப்புரம், கடலூர், சென்னை, செங்கல்பட்டுன்னு. எந்த பஸ்ல ஏறி நான் போவேன்? எந்த ஊருக்கு இது போயிருக்கோம் முனியம்மாக்கா? நடந்துதானே வந்து, அதுக்குள்ள எப்படி பறந்து போச்சு. முனியம்மாக்கோ, ஏ முனியம்மாக்கோ, முனியம்மாக்கோ, ஏ முனியம்மாக்கோ, இதுலயேதான் இருப்பேன். அவைய வரது வரைக்கும் இதுலயேதான் இருப்பேன். இருந்து எப்படியாவது பிடிச்சு தள்ளு வண்டி கடையை கட் பண்ணி விட்டுருவேன். எங்க போனாலும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு தானே வந்தாவன. பரட்டு பரட்டு. எப்பா இப்படி அழுதுட்டு இருந்தா உடம்புக்கு என்ன ஆகும்பா? அழத நிப்பாட்டுங்க. 1008 நோயை வச்சுட்டு இப்படி அழலாமாப்பா நீங்க? இப்பா இனி அழுதுன்னா நான் இந்த வீட்டு விட்டு ஓடிடுவேன். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்? உங்க அம்மா வீட்டுல இல்லாத நேரம் சும்மா அந்த சோஃபாலவே படுத்துக்கிட்டு ரம்பம்பம் ஆரம்பம்னு பாட்டு பாடினேன். அது குத்தமால அதுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டால? அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஃபுல்லா உங்க நினைப்புதான்பா. அப்பா பாவம், அப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு, அப்பா என்ன நினைச்சு அழுதுட்டு இருப்பாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க வந்த பிறகு தெரியவே நீங்க கடந்து டான்ஸ் ஆடிக்கிறது. அப்பா அப்பமைக்கு எப்படி இருக்கான்பா? கஷ்டமா தானே இருக்கும். யாம்லவா அப்படின்னு நினைக்க போறா? நான் அப்படி ஆடவனால சும்மா தம்பள பாடிட்டு இருந்தேன். இந்த கிழவி வயசுல என்ன விட்டுட்டு போகணுமால? எனக்கு துணை யாருல இருக்கா? எப்பா என் ஆவர்த்தியை கட்டி வச்சிருக்கேன். இந்த பச்சை பிள்ளைகளோட போட்டுவிட்டே பெயரா நான் இதுல போட்டு பாத்துட்டு இருக்கேன். அப்போ உங்க நிலைமை பாருங்க, உங்க நிலைமை எவ்வளவோ பரவாயில்லப்பா. எனக்கு தெரியாது என் உயிர் எங்க இருந்தாலும் எனக்கு கூட்டிட்டு வாங்கல. ஐசு 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 வந்தாதான் சாப்பிடுவேன் நீ. எப்பா என் ஜீவனை போட்டு எடுக்காய்க்கப்பா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சு வச்சாச்சு சாப்பாடு சேர்த்து சாப்பிடுங்க. அம்மா வருவாவ, அம்மா பேரவ போறாவ, இங்க இங்கேயாவது கோவத்துல போயிருப்பாவ, ஏதாவது கோயில இருப்பாவ, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பிள்ளைய பாருங்க. வாம் பொண்டாட்டி எங்கள போனா? அவ எந்த குளத்துல எந்த காட்டுல கிடக்கால தெரியல. காடு மேஞ்சா காட்டு பண்ணி அவள என்ன செய்யணும் எனக்கு தெரியல. சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு இந்த பிள்ளைய பிடிங்க, நான் அவளை போய் அடிச்சு கொல்லட்டு. இப்பா மீசையும் வாயு மாட்டு கண்ணீர் பாயுப்பா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. போட்டு மக்களே போட்டு, பிள்ளைக்கு பசிச்சுட்டா மாவு கிளக்கி தாரேப்பா. இப்பா நான் பிள்ளைக்கு மாவு கிளக்கி கொடுத்துட்டு வருவேன், அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுருக்கணும். உன் சுவாத்த தின்னு தின்னு தானே எனக்கு வயிற்றுவலி. அதுக்கு பயந்து தானே ஐஸ் வரணும் ஐஸ் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தராது ஒழுங்கா சமைச்சா வேணா அவைய திறந்து தின்னுட்டு கணக்கு இல்லாம இருப்பேனா? எப்படியாவது அவளைக்கு வர வச்சிடணும்மா. இவனுக்கு சாப்பாடு எல்லாம் ரெண்டு நாளைக்கு மேல தின்னம்னா அந்த பரலோகத்துக்கு பறவை மாதிரி போயிட வேண்டியதான். ஏதோ ரொம்ப ருசியை செஞ்சு இருக்க மாதிரி தின்னுங்க தின்னுங்க தின்னுங்கப்பான்னு உயிரை வேற எடுக்கான். ஆமா நீங்களா யாரு? ஓ அப்படியா, எந்த வண்டி வாடகைக்கு பார்க்க வந்திருக்கிறிய? ஓஹோ என்ன, எங்களுக்கு வண்டி எல்லாம் ஓகே தான். நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் சொல்லுங்க, அட்வான்ஸ் உடனே தந்து புக் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்புறம் மொத்த ரூபாய் நாளை கூட தந்துட்டு வண்டி எடுத்துட்டு போறோம். எப்படி? ஓ
நானே வியாபாரத்துக்கு கொண்டு வச்சிருக்கேன், அதுக்கு மேல யாரு கிடந்து நீங்க ஆட்டம் போட்டு இருக்கிறீ? என்ன என்ன வியாபாரம் அண்ணே? நான் உள்ளி வியாபாரம், தக்காளி வியாபாரம், காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நானே என் பொண்டாடிட்ட சண்டை போட்டு கிடக்கேன். அந்த நேரம் பார்த்தா அந்த ஆரஞ்சு மண்டையே வந்து வண்டியை வாடகை தருவியலா, வண்டியை விற்கலான்னு கேட்கான். அதோடு சேர்த்து என் பொண்டாடி என்ன போட்டு கொல்லியா, வண்டியை வித்து குடிச்சிருவா குடிச்சிருவான்னு தான் அவன் என்ன போட்டு அடிக்கா. கரெக்டா அவனை வந்து எப்ப விப்பியன்னு கேட்கான். மொத்தமா போட்டு என்ன கொன்னு அனுப்பியிருக்கா. இப்போ அனி ஸ்பீட்டுக்கு பேரும் என்ன அடிச்சு விட்டாருல, இவன் என் ஃப்ரெண்டாக்கும் என்ன அடிச்சதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டான். பாத்துக்க மக்கா, இவனுக்கு நாலு குடல மூக்கலையே. நீ பெரிய இவனா? நீ பெரிய அப்பாட்டக்கரா? அடிச்சிருவியல மூஞ்சப்பாரு, மூஞ்சு ஒரு மாதிரி. நானே வாடகை எடுத்துட்டு வாடகை கொடுக்க முடியாம கிடக்கே ஆவுன்னு எல்லா நாளும் வந்து கிடந்து வாடகை வண்டியா வாடகை வண்டியான்னு எத்தனை பேர்ல வருவியே? எவன்ல இதை கிளப்பி விட்டது? எவனாவது நீ வண்டி கேட்டு வந்திய செவுட்ட பியாத்தர் எடுத்துருவேன். பேருங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதுங்க. ஆண்டி சத்தியமா தெரியாது ஆண்டி, எதுக்குல சவுட்டியா? நினைச்சதே நடந்துட்டே. அதுக்கு மூஞ்சில முடிச்சல்ல.